ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். காரசாரமான மசாலா உதிராமல் கலர்ஃபுல்லான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ அளவுக்கு ஃபிஷ்ஷு, மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சின்ன துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துட்டு, 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதே இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இது கூட பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மீதி 2 டீஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா கலர் கொடுக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால நல்லா கோட்டிங்காக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிடுறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கிலோ மீனுக்கு 1 லெமன் ஃபுல்லாக நான் பிழிஞ்சு விட போகிறேங்க. லெமனில் விதைகள் ஏதாவது இருந்தால் அதை நீக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த லெமனுடைய புளிப்புத்தன்மை தான். அதனால் 1 லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கலாம், 1 கிலோ மீனுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் மேலே நல்லா படுற மாதிரி மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மீன் வந்து எவ்வளோ எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் பொறிக்க போகிறேங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம எடுத்து செய்யலாம், அப்போ நல்லா ஊறியிருக்கோம். ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து செய்யலாம். பாருங்கள், 2 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஃபிஷ்ஷு ஊறியிருக்கு. இப்போ பொறிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேங்க. இதில் 3 குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இந்த அளவுக்கு சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒவ்வொரு மீனாக இது உள்ளே சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. தீ வந்து கண்டிப்பாக மிதமான தீயில் வச்சு நம்ம பொறிச்சோம்னா தான் ஃபிஷ்ஷு நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும், நல்லா கலராகவும் இருக்கும். நம்ம அதிகமான தீ வச்சுட்டோன்னா டக்குன்னு தீஞ்சிடுங்க, உள்ளெல்லாம் வேகாது. அதனால் மிதமான தீயில் வச்சு பொறிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் 1 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போடுங்க. உடனே திருப்பி விடக்கூடாது, 1 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி நிதானமாக திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷில் போட்ட மசாலாவில் வெங்காயம் தக்காளி லிமிட்டடாக தான் போடணும். வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கிற அளவு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்குங்க. அதிகமாக நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் லிமிட்டடாக வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த டேஸ்ட்டுக்கொசம் தான் சேர்க்குறோம். அதனால் லிமிட்டடாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு நீங்கள் திருப்பி விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வெரைட்டி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கலர்ஃபுல்லான காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகிடுச்சு, ஒவ்வொன்றா வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் ஃபிஷ்ஷும் நம்ம இது உள்ளே போட்டுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் தான் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அடுத்தடுத்த பேட்ச் நமக்கு குயிக்காகவே ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக. கொஞ்சம் பெரிய பெரிய மீனுன்றதுனால உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் பக்குவமாக போட்டு எடுத்துக்கோங்க. 2 மீனாக கூட போட்டு எடுத்துக்கலாம். காரசாரமான கலர்ஃபுல்லான ஃபிஷ் ஃப்ரை, சுட சுட டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டன் கேட்கும், அதில் ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்கள் ஃபோனை தேடி உடனுக்குடனே வந்து சேருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், பாருங்கள். நன்றி, வணக்கம்.